வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக நாம் செய்யும் ஒரு காரியம் கோலம் போடுவது. கோலம் போடும் பொழுது நம் வீட்டை நோக்கி வரும் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு நுழைவதாக நம்பிக்கை உண்டு. காலையிலிருந்து கோலம் போடாத வீட்டில் மூதவை வசிப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வகையில் காலையில் எழுந்து கோலம் போடும் பொழுது நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதைதான் இந்த வீடியோ தூப்பி நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்க. காலையில் எழுந்ததும் நல்ல விஷயங்களை நாம் கண்ணார பார்க்க வேண்டும். நீதி, நேர்மை, தூய்மை ஆகியவற்றுக்கு சின்னமாக விளங்கும் கொக்கு ஓவியம் உங்களுடைய படுக்கையறையில் இருந்தால் உங்களுக்கும் இயல்பாகவே நீதி, நேர்மை, தூய்மையுடன் இருக்கக்கூடிய குணநலங்கள் வரும் என்று ஓவிய சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது. இது போன்ற நல்ல விஷயங்களை பார்த்துவிட்டு கண் விழித்த பிறகு வலது கையால் கதவை திறக்க வேண்டும். வாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் பொழுது வாசலில் இருந்து வெளியே போகும்படி நீங்கள் கூட்ட வேண்டும். குப்பைகள் வீட்டை நோக்கி வரும்படி எக்காரணம் கொண்டு துடைப்பைத்துக் கொண்டு கூட்டக்கூடாது. கூட்டி முடித்த பின்பு கண்டிப்பாக தண்ணீர் தெளிக்க வேண்டும். வாசலில் தெளிக்கக்கூடிய தண்ணீர் துர்தேவதைகள் வாசலிருந்து விரட்டி அடிக்கும். சாதாரண தண்ணீரை காட்டிலும் சாணம் கரைத்த தண்ணீர், மஞ்சள் கரைத்த தண்ணீர் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் கெட்ட சக்திகள், கிருமிகள், பாக்டீரியாக்கள் போன்றவைகளும் அழியும். இதனால்தான் சாணம் போட்டு மெழுகுவதை வாடிக்கையாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள். இன்று இருக்கும் இடத்திற்கு ஏற்ப நம்முடைய வசதியை பார்த்து வாசல் தெளித்துக் கொள்ளலாம். அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வசிப்பவராக இருந்தாலும் காலையில் எழுந்ததும் வாசலை துடுத்து சுத்தம் செய்து விட வேண்டும். இதனால் வாசலில் அமர்ந்து கொண்டு இருக்கும் தரித்திரங்கள் விலகும். அழகிய வண்ண கோலங்கள் இட்டால் மகாலட்சுமி மன மகிழ்ந்து வீட்டிற்குள் நுழைந்து விடுவார் என்பது ஐதீகம். மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் எப்பொழுது வண்ண கோலங்கள் சரி அளவில்லாத நீங்கள் போடுவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்யும். நீங்கள் போடக்கூடிய கோலம் நேர்த்தியாக இல்லாமல் அடிக்கடி அழித்து போடும்படி நேர்ந்தால் அங்கு தரித்திரம் தாண்டவமாடும் என்று சுவார்த்தம். உங்களுடைய உளவியல் மற்றும் மனநலம் சரியில்லாமல் இருந்தால் இதுபோல் அடிக்கடி கோலத்தை அழித்து அழித்து மீண்டும் கோலத்தை போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் இதுபோல பெண்கள் காலையில் எழுந்ததும் அதே நினைவுடன் சென்று கோலம் போட்டு அழித்து அழித்து மீண்டும் போடக்கூடிய நிலை இருக்கும். இப்படி கோலத்தை அழித்து அழித்து போடுவது அல்லது புள்ளியை தவிர்த்து சரியான அமைப்பில் முடிக்காமல் இருப்பதும் அலங்குலமாக கோலம் போடுவது போன்றவற்றை செய்தால் அந்த இடத்தில் மூதேவி சுலபமாக நுழைந்து விடுவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் மகாலட்சுமி அழைப்பதற்கு பதிலாக மூதேவியை நாம் அழைத்துவிடக் கூடாது என்பதால் கோலத்தில் போடுவதில் கூடுதல் அக்கறையுடன் இருக்க வேண்டும். அதே போல நேர்த்தியாக கோலம் போடுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.